தனுஷ் 5ஆம் வகுப்பு இந்த படத்தினுடைய இயக்குனர் திருமாவளவன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தெரியும். முதன் முதல்ல அவர் வந்து ஒரு பத்திரிகையாளராக தான் எனக்கு தெரியும். என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆன போது என்னை ஒரு பத்திரிகையாளராக நான் வந்து பேட்டி எடுத்தார். அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து பார்த்தா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டேன் சார் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா டைரக்டராகி கின்ன சாதனையெல்லாம் பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு தனுஷ் 5ஆம் வகுப்புன்ட்டு. இந்த படம் உள்ளே வர்ற வரைக்கும் இந்த படத்தை பற்றி எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லாமல் தான் இருந்தது. ஒருவேளை ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனை பற்றிய கதையாக இருக்கும், இல்லை ஒரு ஹீரோ 5ஆம் வகுப்பு படிக்கும்போது நடந்த ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை பற்றிய ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அபிப்பிராயத்தில் வந்தேன். ஆனால் இங்கே வந்து கேட்கும் பொழுது அவர் இந்த கதையினுடைய கண்டென்ட்டு சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை ஏற்படுத்திச்சு. உண்மையிலே சொல்கிறேன், இதை படம் வெளியான பிறகு பார்க்குற நீங்கள் அனைவரும் நிச்சயமாக உணர்வீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப ஒரு மரியாதையான ஒரு கண்டென்ட்டாக இருக்குது இந்த படம். அதுக்கு தொடர்புடைய சில சீன்களை தொகுத்து ட்ரெய்லர் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்றது என்னுடைய சின்ன ஒரு குறைபாடாக இருக்குது. ஏன்னா ரொம்ப அழகான ஒரு மரியாதையான விஷயத்தை எடுத்துகிட்டு ஒரு கமர்ஷியலாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு தான் அவர் ஆசைப்பட்டிருக்கிறாரு. அந்த பாடல்களெல்லாம் தெரியுது, குறிப்பாக ஒரு 2வது பாடல்கள் கொஞ்சம் வரம்பு மீறியே இருக்குது. முன்னாடி வேற நாங்கள் உட்காந்து பார்த்துட்ருக்கோமா, அதனால் ஸோ இது மாதிரியான படத்துக்கு அது மாதிரி தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து இப்போ ஒரு குழந்தையை பெற்றோர்கள் எல்லாருக்குமே பிடிக்கிற ரொம்ப ஒரு இது வரைக்கும் திரையில் சொல்லப்படாத ஒரு நல்ல ஒரு மரியாதையான ஒரு கண்டென்ட்டாக இருக்குது. நிச்சயமாக அந்த கருத்துக்காகவே இந்த படம் வந்து பேசப்படும், பல விருதுகளை அள்ளி குவிக்கும். நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி பெறும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். உண்மையான மேலே ஒரு இசை வெளியீட்டு விழாவுக்கு ஒரு படம் வரணும்னா அதுக்கு எவ்வளோ உழைக்கணும்னு எனக்கு தெரியும். திருமா எப்போ பார்த்தாலும் இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர். அவர் இயக்கி இருக்கக்கூடிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்கள். டாக்டர் இளங்கோவன் அவர்களை ஒரு தயாரிப்பாளராக இந்த தமிழ் திரைப்பட உலகிற்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த படம் வியாபார ரீதியாக விற்றுவிட்டு அவருக்கு நிச்சயம் ஒரு லாபகரமான படமாக இருக்க வேண்டும் என்று இதனை வேண்டிக் கொள்கிறேன். கதாக திருமாவளவன் ஒரு திறமையான இயக்குனர், நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர், பழகுவதற்கினியவர். அவருடைய இந்த முயற்சி ஒரு கமர்ஷியல் வெற்றியை அவரை கொடுத்து மேன்மேலும் நிறைய படங்களை பண்ணும் வாய்ப்புக்கு அது ஒரு முத்தாய்ப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதுபோல் புதிய இசையமைப்பாளருக்கும் மொத்த என்டையர் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தனுஷ் 5ஆம் வகுப்பு ஃபஸ்ட் ரேங்கில் பாஸ் பண்ணும். ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி. தேங்க்யூ. தனுஷ் 5ஆம் வகுப்பு இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். வந்தோடனே சிவா சார் சொன்னார், என்ன செல்லுமணி செல்லுமணி வரார் செல்லுமணி வரார்னு வந்து முதல் பெஞ்சிலேருந்து கடைசி பெஞ்சிருக்கு சொல்லிட்டாங்க உன்னால் அப்படின்னாங்க. வழக்கமாக வந்து ஏதாவது கேட்டேன் நான், ஐயா வி என் சிதம்பரத்துக்கு அப்புறமா அதிகமாக நான் தான் இந்த கமலாதத்துக்கு வந்திருக்கேன். யூனியன் செக்ரட்டரி தலைவர் அண்ணா என்னென்ன அண்ணா நினச்சேன், சரி சுதீஷ் சார் எப்படி லேட்டாக தான் வருவார், ஏன்னா அரசியல் இருக்காங்க, அதனால் மெதுவாக வரலாம், நாங்கள் இங்கே வந்து பெஞ்சு தேச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கா, கொஞ்சம் லேட்டாக வந்தேன். ஆனால் அவர் வந்து பார்த்தா எல்லாருக்கும் முன்னாடி வந்திருக்காரு. வந்தவொடனே கேட்டேன், என்னங்க நீங்கள் வந்துட்டீங்கன்னு, இது ஒன்றும் பண்ண முடியாது செல்வமணி, அவர் வந்து எங்கள் மாவட்ட செயலாளர், ஒரு மாவட்டமே போயிடுவாங்க. அந்த ரகசியம் எனக்கு தெரியாது. என்னன்னா திருமாவளவன் ஏதோ வந்து முன்னாடி சார் விஜயகாந்த் சார் கதை சொல்லும்போது அந்த பக்கத்தில் சுதீஷை கூப்பிட்டார்னு நினச்சேன் நான். சரி அதனால் எப்படி மெதுவாக வேலையை முடிச்சுட்டு வருவார் அப்படின்னு நினச்சேன். அதனால் நான் என்னால் தாமதமாகனா தாமதத்துக்கு வருது தெரிவிச்சுக்கிறேன். உண்மையாகவே வந்து திருமாவளவன் வந்து பழகுவதற்கு மிகச்சிறந்த நண்பர், இனிய நண்பர், நல்ல எந்த விதமான வேலையாக இருந்தாலும் வந்து அந்த ஈகோ இல்லாமல் வந்து அடிமட்ட ஊழியின் மாதிரி இருந்து அந்த வேலையை வந்து, அது சங்கமாக இருந்தாலும் சரி நண்பாக இருந்தாலும் சரி சினிமாவாக இருந்தாலும், அந்த அடிமட்டத்திலேருந்து அவர் அந்த வேலையை செய்வார். எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் வளர்ந்த பையனா சின்ன பையனா இன்னும் எப்படி ஒன்றாலும் அவர் நம்ம பயன்படுத்தலாம். அப்போ அதனால தான் நீங்கள் மேலையில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த இதுக்கு வந்து வந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து அவருடைய திருமாவளவருடைய நட்பு தான். அது நட்பாக வந்தாலும் இந்த வந்து விக்ரம் சார் சொன்ன மாதிரி படம் பார்க்கும்போது ட்ரெய்லர் அவர் சொன்னார், ஏன்னா அவர் கதை தெரிஞ்சதால் அவருக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் உண்மையாகவே ட்ரெய்லர் வந்து என்னவோ ஒரு புதுசாக இருக்குது அப்படி எதையோ பார்க்க எதையோ சொல்ல வராங்கங்கிற விஷயத்தை வந்து ட்ரெய்லர் அவ்வளோதான் இருக்கணும், அது வந்து மொத்த டீட்டெயிலாக அதில் தெரிஞ்சிடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெய்லர் வந்து எதையோ சொல்ல வர மாதிரி இருந்தது. ஒளிப்பதிவு, இசை,
இசையமைப்பாளர், புதிய இசையமைப்பாளர், மிக சிறப்பான இசையமைச்சிருக்கிய உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ எந்த படமாக இருந்தாலும் முன்னாடி நாங்கள் பேசும்போது வந்து என்ன, சின்ன படங்கள் தயாரிப்பது இன்னைக்கு ரொம்ப ஈஸி. அதான் வந்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வந்து இயக்குனர் விக்ரமன் கூட புதிய முயற்சி எடுத்தார். இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு புதிய அலையை இன்றைக்கி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு புதிய ரெவல்யூஷன் என்னென்னா, ஒரு பட்ஜெட்டில் ஒரு கோடி ரூபா, ரெண்டு கோடி ரூபா இருந்தால் மிகச்சிறந்த திரைப்படத்தை ஒரு நல்ல இயக்குனர், நல்ல தயாரிப்பாளர் தயாரித்து விட முடியும். தமிழ் திரையுலகில் இன்றைக்கி வந்து அவ்வளோ வந்து டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருக்குது, இருக்கிற வசதியை வச்சுட்டு மிகச்சிறந்த திரைப்படங்களை தயாரிக்க முடியும். இது வந்து இன்றைக்கி வளமான ஒரு இதுக்கு எடுத்துக்காட்டு. ஆனால் தயாரிக்கப்பட்ட அந்த திரைப்படங்கள் வெளியிடப்படுமான்னா அது கிடையாது. இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரியில் சின்ன படங்களை திரையிடவே முடியாது. அதுதான் இன்றைக்கி இருக்கிற ஏறக்குறைய 200-300 படங்கள் வந்து தயாரிக்கப்பட்டே இருக்குது. டெய்லி பூஜை போட்டே இருக்கும், டெய்லி ஆடியோ ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பைசா தயாரிப்பாளருக்கு வருமானம் வருதான்னா இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த சூழ்நிலை இல்லை. ஆனால் கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா, வந்து 150 கோடி 200 கோடியாக இருந்த ஆண்டு வருமானம், தமிழ் திரைப்படத்துறையின் வருமானம் இன்றைக்கி வந்து 1000 கோடிக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்கு. வருமானம் என்னமோ 1000 கோடிக்கு மேலே வருது. ஆனால் அதை எடுக்கிற திரைப்படங்களுக்கு உள்ள தயாரிப்பாளர்களுக்கு அந்த வருமானம் வருதான்னா வந்து சேரல. அப்போ புதிய புதிய தயாரிப்பாளர்கள் புதிய புதிய கனவுகளோடு அப்படியே இங்கே மாதிரி திருமாவளவன் மாதிரி இருக்க இயக்குநர்கள் தேடி தேடி போய் கொண்டு புதிய தயாரிப்பாளர்களை இந்த துறை கொண்டு வராங்க. அவங்களெலாம் வாழ்ந்தால் தான் திரைப்படத்துறை நன்றாக இருக்கும். ஏன்னா உடம்புல நமக்கு வீக்கம் வந்தால், ஆஹா பையன் ரொம்ப அழகாக இருக்கா, குண்டா இருக்கான்னு சொல்கிறது இல்லை. உடம்பு வீங்கி இருக்கு, யானைக்கால் நோய் இருக்கு. ஒரு கால் வீங்கி இருந்தால், கால் மட்டும் வீங்கி இருந்தால் யானைக்கால் நோய் இருக்குன்னு தான் சொல்லணும். அப்போ உடலே அழகாக இருந்தால், கட்டுமஸ்தாக இருந்தால் தான் அந்த வாலிபமாக இருக்காரு, இல்லை வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இண்டஸ்ட்ரியில் ஒரு பார்ட் மட்டும் நல்லா இருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரி வந்து வளமான இண்டஸ்ட்ரி ஆக முடியாது. எல்லாரும் நலமாக இருந்தால் தான் அந்த இண்டஸ்ட்ரி நலமாக இருக்க முடியும். அதுக்கான முயற்சியை தான் நாங்கள் முதல்ல ஏற்கனவே சொல்லும்போது கூட சிவா சார் சொன்னார், இதே மேடையில் இருக்கும்போது நம்ம சொன்னோம். ஆனால் இன்றைக்கி எல்லாரையும் வந்து ஒருங்கிணைச்சி இந்த பெரியவங்களும் வாழணும், சிறியவங்களும் வாழணுங்கிற ஒரு நிலையே ஏறக்குறைய ஒரு 60-70% வந்து அந்த முயற்சிக்கான வெற்றி கிடைச்சிருக்கு. ஒரு புதிய அணி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், வெட்டினவங்க தோற்றுறவங்க எதுவுமே இல்லாமல் திரைப்படத்துறையை ஒன்று சேர்க்குற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கோம். அது இந்த மாதத்துக்குள்ளே முடித்து 2014 தமிழ் திரைப்படத்துறையின் ஒரு வளமான ஆண்டாக அமையக்கூடிய நம்பிக்கை எங்கள் எல்லாருக்கும் இருக்குது. அந்த வளமான நம்பிக்கையில் இந்த படம் திரையிடப்படும் போது நிச்சயமாக இளங்கோவன் மாதிரியான புழு தயாரிப்பாளர்கள் இந்த தமிழ் திரைப்படத்தில் நலமாகவும் வளமாகவும் வாழ்வார்கள். சிறந்த திரைப்படங்களை எடுத்த தயாரிப்பாளருக்கு உரிய லாபம் கிடைக்கும். அதற்கான வழிவகைகள் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த திரைப்படமும் அந்த காலகட்டத்தில் வெளியாகி நல்ல வசூலை பெற்று, விக்ரமன் சொன்னார் நல்ல அவார்டெலாம் கிடைக்கணும், அவார்டும் கிடைக்கணும், ரிவார்டும் கிடைக்கணும், இந்த படம் வெற்றி அடைய வேண்டும். இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் இயக்குநரும் நடிகர் நடிகர்களும் வளம் பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.